வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு ஈஸி இனிங்ஸ் தமிழ் சேனல். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நாங்கள் எப்போ ஏர்ன் பண்ணக்கூடிய வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனே பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஏர்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அந்த வீடியோ அப்படியே அண்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதானி அப்படிங்கிற இந்த ஏர்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா நண்பா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லாகின் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், அப்புறம் நம்பர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நிக் நேம், உங்களோட நேமை ஷார்ட்டாக வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் கீழே வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த சென்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மேலே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன்அப் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் வந்து ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நண்பா, நீங்கள் அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா நண்பா, நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் அந்த பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்கள் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இங்கே லாகின் பண்ணிங்களோ அதே மாதிரி சேம் ஆப் ஓப்பன் பண்ணி ஆப்புக்குள்ளேயே லாகின் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவீங்க, அது வந்து ஆப்பில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஆப்பு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா நண்பா, ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து வந்திருக்கு போயிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஆப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க வந்து வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் இந்த மாதிரி ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பவர் பேங்க் அப்படிங்கிற ஒரு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்பு. ஸோ அந்த ஆப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஒர்க் ஆனிச்சு, அப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதே கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறையா வரும் போகும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த அதானி அப்படிங்கிற ஒரு ஆப்பு நல்லா போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஆனால் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. என்னடா எடுத்தோன்னே இப்படி சொல்லுன்னு பயப்படாதீங்க. ஆமாம் நண்பா, இந்த மாதிரி ஆப்லாம் ஒரு குறிப்பிட்ட சீசன் ஆப் மாதிரி தான். ஸோ வரும் போகும். அதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இழக்காமல் சும்மா டெஸ்டிங்க்காக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதான் என்னோடய அட்வைஸு. அப்புறம் இதுக்கடா நீ ஸோ வீடியோ போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டெபாசிட் பேலன்ஸும் 0 இருக்குது, வித்ட்ரால் பேலன்ஸும் 0 இருக்குது. இதில் நமக்கு இப்போ ஒரு 7 ரூபா கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சைன்இன் கேட்கும். ஸோ சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்இன் ஆகிடும். நீங்கள் டெய்லி டெய்லி சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 ரூபீஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ மை ஆப்ஷன் எப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெபாசிட் பேலன்ஸில் 7 ரூபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட லாகின் பாஸ்வேர்டும் ட்ரேட் பாஸ்வேர்டும் சேமாக இருக்கும், அது சேமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து 7 ரூபா வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இதில் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் செகண்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோ. இவங்க வந்து ஒரு மூணு விதமாக இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள். ஸோ டெய்லி ஸ்டேபிளாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதிலே கொடுத்துருக்காங்க 427 ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்கம் டேஸ், அதாவது மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ நாள் இன்கம் வரும்னா 37 நாள் வரும். ஒரு நாளைக்கு வந்து 149 ரூபாங்கிற 140 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வரும், அதாவது உங்கள் வேலெட்டில் ஏறும். டோட்டலாக 37 நாள் முடிகிறப்போ உங்களுக்கு 5529 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் நம்பர் 2, இது மாதிரி ஒரு 8 வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேபிள் ஆப்ஷனில். அதே வெல்ஃபேருக்கு போனீங்க அப்படின்னா இது வந்து 1 டே 2 டே அந்த மாதிரி ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து க்ரௌத் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆக்டிவிட்டியில் போனீங்க அப்படின்னா இதுவும் ஷார்ட் டேர்மில் மோர் அமௌண்ட், அதிகமான பல்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பல்கான அமௌண்ட் எடுக்கிறது. ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டேபிளில் இருக்கக்கூடிய இந்த 427 ரூபா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் பேமெண்ட் கரெக்டாக வருது நம்பிக்கை இருந்தால் மட்டும் அடுத்த ஆப்ஷன் வந்து போங்க. பல்காக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ சப்போஸ் க்ளோஸ் ஆனுச்சுன்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான், ஓகேங்களா? ஸோ அதனால் அமௌண்ட் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேடா, நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டேன், அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அது அமௌண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது நான் ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வித்ரால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த மை ஆப்ஷன்லேயே செகண்டாக கொடுத்துருக்கூடிய வித்ரலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டுக்கோங்க. உங்களோட கார்டு ஹோல்டர் நேம்ங்கிறது உங்களோட பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய நேம், ஓகேங்களா? ஏடிஎம் கார்டு நேம் இல்லை, உங்களோட பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய நேம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டு கன்ஃபார்ம் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்மே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நம்ம இப்படி தான் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா வித்ரால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இங்கே காமிக்கும், உங்களோட வித்ரால் அமௌண்ட் வந்து மேலே போட்டிருக்கும். ஸோ மினிமம் வித்ரால் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிங்கிள் வித்ரால் வந்து 300 ரூபாயிலேருந்து 100,000 வரைக்கும் நீங்கள் சிங்கிள் வித்ரால் வந்து பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் வித்ரால் வந்து நீங்கள் 300 ரீச் பண்ணவுடனே நீங்கள் வந்து வித்ரால் வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து 4% டிடக்ஷன் போக மிச்சம் உங்கள் அக்கௌண்ட்டு வந்து க்ரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? வித்ரால் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 18 அப்படிங்கிறது ரயில்வே டைமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, நைட்டு வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் வந்து, அதாவது சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் இந்த டைமுக்குள்ள தான் நீங்கள் வித்ரால் வந்து பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் வித்ரால் அது ரெக்வஸ்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ கொடுத்தாலும் அது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் இந்த டைமுக்குள்ளே கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படின்னா நீங்கள் வித்ரால் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக் பிளானை ட்ரை பண்ணுறேன், இந்த 427 அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்சஃபிஷியன்ட் இன்வென்ட்ரி இருக்கா? ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு சேம் மை அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இந்த டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 210 ரூபாலேருந்து நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணலாம். ஸோ நான் இப்போ 427 ரூபா டெபாசிட் பண்ணுறேன். கீழே செலக்ட் சேனல் இருக்கும், நான் அந்த சேனல்லையே கொடுத்துக்கிறேன். அது கொடுத்து 2 டெபாசிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு யூபிஐ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அதை பே பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி அதில் யூடிஆர் நம்பர் அப்படின்னு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு வரும். நீங்கள் ஃபோன்பேலேருந்து அதில் ஒரு மாதிரி வரும், ஜிபே இருந்தால் அதில் ஒரு மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு இந்த கீழே கொடுத்துருக்கூடிய இந்த யூபிஐ ஐடி ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த யூபிஐ ஐடியை நம்ம வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபோன்பே ஆர் ஜிபே அங்கே போய்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து பே பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோடய ஜிபேக்கு வந்து வந்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா பே யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த யூபிஐ ஐடிக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே பே 427 ரூபா கொடுத்துக்கிறேன். ஸோ பே கொடுத்தாச்சு, ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு ஐடி வந்து வரும், அந்த டிஜிட் வந்து நீங்கள் வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கன்ஃபார்ம் வந்து கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டட், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்து வந்துருக்கு. ஸோ அந்த ஓகே வந்து கொடுத்துக்குறேன் நான். ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரில அப்படின்னா எதுன்னு சொல்கிறப்ப கூகுள் பேயில் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கோம் யூபிஐ டிரான்ஸ்லேஷன் ஐடின்னு போட்டு ஒரு கீழே டிஜிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஜிட்டு தான் நீங்கள் வந்து இதில் வந்து போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா?
ஸோ இதிலே ஃபோன்பேவாக இருந்தால் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம். பட் கூகுள் பேல அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்போட ஆப்க்குள்ளே வந்து போய்ப்போம். நம்மளோட வேலட்லேருந்து அமௌண்ட் ஆட் ஆகிச்சாலேன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நண்பா, இப்போ நம்ம வந்து ஆப்க்குள்ளேருந்து வந்துவிட்டோம். நம்ம அமௌண்ட் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டோம். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் காப்பி பண்ணிட்டோம். நமக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் சக்ஸஸ் அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ண டெபாசிட் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ மையங்கிற ஆப்ஷனுக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட டெபாசிட் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 448 ரூபாயா இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். யாஸ் இன்வெஸ்ட் கொடுப்போம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 149 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டு நாளில் நம்ம வந்து 300 ரூபா ரீச் ஆயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வித்ரா வந்து கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 427 ரூபா ஸோ இந்த மாதிரி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ அன்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.